இப்போ எக்ஸசைஸ் 1.5 நைன்த் மேத்ஸு கொஸ்டின் நம்பர் 1 வந்து இப்போ பார்க்கலாம். இந்த வெண்டயக்ராம் இருக்குது, இந்த வெண்டயக்ராம்லேருந்து இந்த கேட்கப்பட்டது எல்லாமே நம்ம இப்போ எழுதணும். யூஸிங் வெண்டயக்ராம் ஸ்டெப்பெல்லாம் வேண்டாம், அப்படியே வெண்டயக்ராமே பார்த்து எழுதி பழகினா தான் உனக்கு அடுத்த கட்டத்துக்கு இதை எப்படி எழுதுகிறாங்கிறது உனக்கு புரியும். இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன, ஒன்லி இன் ஏ, ஏல மட்டும்தான் எழுதணும். இந்த ஸ்டெப்பு ஏ பி இப்படி எழுதி எழுத வேண்டாம், படத்தை பார்த்து எழுதலாம். இது சீத வெண்டயக்ராம் அண்ட் ரைட் த ஆன்சர். இப்போ ஏ மைனஸ் பி ஒன்லி இன் ஏனா இந்த ஃபோரும் சிக்ஸும் தான் எழுதணும். இந்த மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ பி சிலெலாம் இருக்குது, அந்த எலிமெண்ட்டு எழுதக்கூடாது. ஏல இருக்கிறது மட்டும் எழுதணும், இது வந்து வராது. ஏன்னா இது வந்து இட்ஸ் காமன் ஃபார் பிசிக்கெல்லாம் காமனாக இருக்குது, இதை மட்டும் எழுது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 4.6ஆ. பி மைனஸ் ஏன்னா எது எழுதலாம், இந்த பியில் இருக்கிறது மட்டும், இது வந்து வராது. ஸோ ஆன்சர் 5.7. ஸோ 5.7. அடுத்தது ஏ டேஸ். ஏ டேஸுக்கு ஃபார்முலா என்ன, யூ மைனஸ் ஏ. இந்த மாதிரி இப்படி டேஷ் வந்தாவே யூ மைனஸ் ஏ அப்படின்றது. பி டேஸ் ஃபார்முலா யூ மைனஸ் பி. யூ மைனஸ் ஏ அப்படின்னா என்ன, ஒன்லி இன் யூ, ஏல இருக்கிறது எழுதக்கூடாது. இங்கே எப்படி ஏ மைனஸ் பின்னா ஒன்லி இன் ஏன்னு எழுதணும் இல்லையா, அதே மாதிரி யூ மைனஸ் ஏ அப்படின்னா ஒன்லி இன் யூ, யூவில் இருக்கிறத மட்டும் பார்க்கணும், வேறு ஏல இருக்கிறத பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏ ரவுண்டு ஃபுல்லாக மறந்துக்கு. எக்ஸப்ட் ஏ, இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸப்ட் ஏ, ஏஐ தவிர, ஏஐ தவிர எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். எக்ஸப்ட் ஏ, ஏ ரவுண்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இது எல்லாமே எழுதணும். இது எல்லாமே இது ஃபுல்லாக ஏ ரவுண்டில் இருக்குது. இந்த ரவுண்டு போடுற பற்றியா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் ரவுண்டு இருக்கிறது எல்லாமே ஏ ரவுண்டு இருக்குது, அதை விட்டுட்டு மீதி எல்லாமே எழுதிக்கணும். ஸோ மீதி எல்லாம் என்ன இருக்குது, 5, 7, 8, 0, -3 தென் 2. ஸோ 2, 0, -3, 8 தென் 5, 7. நெக்ஸ்ட்டு வந்து பி, யூ மைனஸ் பின்னா என்ன எழுதணும், ஏ ஒன்லி இன் யூ, யூவில் இருக்கிற எல்லாமே எழுதணும். எதை தவிர, எக்ஸப்ட் பி, பி ரவுண்டில் இருக்கிற எவ்ரி எலிமெண்ட் நம்ம விட்டுறணும், எல்லா எலிமெண்ட்டையுமே விட்டுறணும். அப்போ இந்த பி ரவுண்டு இது இது கொடுக்கறது, யூ ஷுட் நாட் கன்சிடர் பி. அப்போ அது போக மிச்சம் இருக்கிறதுல என்ன இருக்கு, 4, 6 இல்லையா, 4, 6, 3. இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் டூ எழுதலாமா, எழுதக்கூடாது. ஏ அது பி ரவுண்டில் இருக்குது, பி ரவுண்டில் இருக்கிற எந்த எலிமெண்ட்டுமே எழுதக்கூடாது. அப்போ இந்த மைனஸ் ஒன் மைனஸ் டூ வராது. தென் 0, தென் -3, 2. ஸோ பி 4, 6, 3, 0, -3, 2. 4, 6, 3, 0, -3, 2. நான் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ்னா இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுதிக்கேன். ஸோ 5, 7, 8, 0, -3, 2. தென் 4 எழுதலாமா, 6, 6, 3 இல்லை இங்கே 3. தென் 0 ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லையா, ஸோ 0 நமக்கு வேண்டாம். தென் -3 ஆல்ரெடி எழுதியாச்சு, 2 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர், இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், இன்டர்செக்ஷன்னாவே காமன், இதில் எது இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாரு. இங்கே 5 இங்கெங்காவது இருக்கா, இல்லை. 7, 7, 8, 0 இங்கேயும் 0 இருக்குது, ஹியர் ஆல்சோ 0. இங்கே -3, -3 தென் 2, இங்கேயும் 2 இருக்குது. அப்போது இங்கே என்ன எழுதிக்கலாம், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு தென் 0, -3, 2. ஸோ இது ஒரு ஆன்சர். தென் பி யூனியன் சி ஹோல்டர்ஸ், எடுத்துனையே பி யூனியன் சி ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பி யூனியன் சி, ஏன்னா பி யூனியன் சி கண்டுபிடிச்சா தான் பி யூனியன் சி ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்கும். பி யூனியன் சினா என்ன, இது எல்லாமே இந்த இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இதுவும் தென் இந்த ரவுண்டும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எழுதிடும். அதாவது இந்த 4, 6 தவிர இது ஃபுல்லாக பியா, இது ஃபுல்லாக சியா. பி யூனியன் சினா யூ ரைட் ஆல் த எலிமெண்ட்ஸு. ஸோ வாட் ஆர் ஆல் த எலிமெண்ட்ஸ், இங்கே -1, 5, 7, -2,
8, then 3, then 0, minus 3, correct? 5, 7, then minus 1, then minus 2, then 8, then 0, minus 3, that's 3. எந்த எலிமெண்ட்டுமே ரிப்பீட் ஆகாது, கண்டிப்பாக இங்கே ஆகாது. தென் பி யூனியன் சி ஓல்டாஸ்னா என்ன? யூ மைனஸ் பி யூனியன் சி. இந்த பி யூனியன் சியை இதை மறைச்சிக்கணும். நிறைய டைம் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டாவது மறைச்சிட்டு இதில் இருக்கிற யூவில் இருக்கிறத எழுதணும். ஸோ அந்த மாதிரி எழுதுனா இங்கே என்ன ஆன்சர் வரும்? யூவில் இந்த இது இது ஃபுல்லாக விட்டுரு, மீதி இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? 4, 6, 2 நம்ம நினைக்கலாம், மிஸ் இங்கே 7 தானே இருக்குது, எப்படி அது யூனியனில் வரும்? யூனியன்னா இது ஒன்று தானே அப்படின்னு நினைக்கிறோம். நார்த் வே இது எல்லாமே சேர்ந்து இது வந்து யூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். யூ ஃபீன் யூ மீன்ஸ் யூனிவர்சல் செட், அனைத்து கணம். அனைத்து கணம்ங்கிறப்ப இது எல்லாம் அப்படியே சேர்ந்துடும், இது எல்லாமே கண்டிப்பாக வரும். இந்த அவுட்டரில் ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த பியூனியன் சி ஃபுல்லாக விட்டுரு, மிச்ச 4, 6, 2 அதை மட்டும் எழுதிட்டோம். ஸோ இது ஆன்சர். இன்னும் ஒரு ஏ யூனியன் ஏ மைனஸ் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் சி, ஃபஸ்ட்டு பி யூனியன் சி வந்து கண்டுபிடி. பி யூனியன் சி ஆல்ரெடி இங்கே இருக்குது இல்லையா? அப்போது ஏ மைனஸ் பி யூனியன் சின்னா நமக்கு ஏல என்ன இருக்கு? அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்லி இன் ஏ, நாட் இன் பி யூனியன் சி. பி யூனியன் சியில் இருக்கிறதெல்லாம் விட்டுருணும், இது ஃபுல்லாக பி யூனியன் சியா. அப்போ இங்கே மீதி இங்கே என்ன இருக்குது? ஒன்லி இன் ஏ 4, 6 இது மட்டும்தான் இருக்குது. ஸோ பி யூனியன் சி ஃபுல்லாக விட்டுட்டு 4, 6 தென் நெக்ஸ்ட்டு இது ஐ திங்க் 6, இது 7, தென் 8, தென் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது எது? இந்த பார்ட்டு. பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிறது இது, இதுதான் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. தெரியுதா? இந்த இந்த பி ரவுண்டுக்கும் சி ரவுண்டுக்கும் காமனாக இருக்கிறது இந்த ரெண்டும். அப்போ பி இன்டர்செக்ஷன் அது வேணால் ஸ்டெப்பை எழுதிக்க, இதுக்கு வேணால் டவுட்டாக இருந்ததுன்னா டெபிள். ஆக்சுவலாக இதை விட்டுட்டு இது இருக்கிறத எல்லாமே எழுதணும். சரி பரவாயில்ல, ஸ்டெப் எழுதிக்க. ஏ என்ன? 4, 6 தென் மைனஸ் 1, 4, 6 மைனஸ் 1, மைனஸ் 2, 3, மைனஸ் 2 தென் 3 இல்லையா? தென் இங்கே மடிச்சு எழுதுகிறேன். பி இன்டர்செக்ஷன் சி எது? மைனஸ் 2, 8, மைனஸ் 2, 8. இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணு. இங்கே மைனஸ் 2, மைனஸ் 2, அப்புறம் 8 எழுதிட்டேன், தப்பு எழுதிட்டேன். கரெக்டு தான், பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கு சிக்கு காமன், மைனஸ் 2, 8. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? 4, 6 மைனஸ் 1, தென் 3. எப்போவுமே செகண்ட் பார்ட்டை பார்க்கக்கூடாது. ஸோ இதில் பாரு, 4, 6 மைனஸ் 1, 3. ஏன் மைனஸ் 2 எழுதலை? அது பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்குது, அதனால் எழுதலை. ஏன் இங்கே 8 எல்லாம் வரல? 8 வந்து ஏல இல்லை, சம்மந்தமே இல்லை, தனியாக வந்து இருக்குது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் இது.